இலங்கைக்கு 4 பில்லியன் டாலர் மதிப்பிலான உணவு மற்றும் நிதி உதவியை இந்தியா வழங்கியிருப்பதாக ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி ருச்சித்ரா கம்போஜ் தெரிவித்துள்ளார். ஐநாவின் அமைதி ஆணையம் மற்றும் அமைதிக்கான நிதி அமைப்பு ஆகியவற்றின் அறிக்கைகள் குறித்த ஆண்டு கூட்ட விவாதம் நடைபெற்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய ருச்சிரா கம்போஜ், அண்டை நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை செய்வதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அந்த வகையில் கடந்த சில மாதங்களில் இலங்கைக்கு 4 பில்லியன் டாலர் மதிப்பிலான உணவு மற்றும் நிதி உதவி வழங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். கடந்த 2017 அமைக்கப்பட்ட இந்தியா மற்றும் ஐநாவின் மேம்பாட்டு நிதியம் சார்பில் 51 வளரும் நாடுகளுக்கு 66 வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக 17 ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்த நிதி வழங்கப்பட்டிருப்பதையும் ருச்சிரா கம்போஜ் நினைவு கூர்ந்தாா்.